சீக்கிரமா ஓகே குட் ஈவினிங் டு ஆல் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேங்க்ஸ் டு அவர் நிமி அண்ட் அவர் டிஇடி இன்ட்ரடக்ஷன் மை மை என்னுடைய பேர் சுப மீனா எம் சுப மீனா அரச அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடலூர் உள்ள மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஐசிடிஎஸ்எம் டேரில் நான் ஜேடிஓவா உட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கண்ட்டுக்குள்ளே போகும் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் இது ஒரு ஸ்கூல் மீட்டிங்கில் சார் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு முடித்த பிறகு ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து கேட்குறாங்க வருங்காலம் சந்ததிக்காக ஏதாவது ஒரு எங்களுக்கு தன்னம்பிக்கைகள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அந்த அப்துல் கலாம் அப்போ வந்து அப்துல் கலாம் சார் வந்து இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்லி திரும்ப சொல்ல சொல்கிறாங்க ஜஸ்ட் இது என்ன நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது யார் மேலே அந்த நம்பிக்கை வைக்கும் அப்படிங்கிறது நாம நாம நம்பிக்கை வைக்கணும் ஒன்று நீ நம்பணும் அவ்வளோதான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நாம நம்பணும் நம்ம அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை என்னவாகும் அது அவங்களுடைய அவங்கள பொறுத்து அந்த நம்பிக்கை கண்டினியூ ஆகிறதும் டிஸ்கண்டினியூ ஆகிறதும் ஆயிடும் ஸோ நாம நம்மளை நம்பணும் முதல்ல நாம நம்மளை நம்பணும் நம்ம இதுல என்ன ஃபஸ்ட் லைன் ஐ ஐஎம் த பெஸ்ட் நான் சிறந்த மனிதன் சிறப்பானவன் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் வித தாழ்வு பானுமே நம்ம இருக்கக்கூடாது ஐ ஐ எம் த பெஸ்ட் நான் சிறப்பானவன் ஐ கேன் டூ இட் என்னால் செய்ய முடியும் என்னால் இந்த வேலை செய்ய முடியும் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ கடவுள் எப்பொழுதும் உடனே இருக்கிறார் ஸோ நம்ம நம் நான் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும்போது ப்ளஸ் நமக்கு கடவுள் நம்மளோட இருக்கிற நம்ம நம்ம எண்ணம் இருக்கும்போது நமக்கு இன்னும் நம்ம பலமாகும் அடுத்து டுடே இஸ் மை டே இந்த நாள் எனக்கான நாள் இந்த நாள் எனக்காக படைக்கப்பட்ட நாள் ஸோ இந்த நாளில் நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ என்னுடைய எல்லா எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்வேன் என்னால் முடியும் அப்படிங்க நினைக்கணும் ஷியூர்லி ஐ வில் பிகம் ஏ செல் பர்சன் கட்டாய நிச்சயமா நான் ஒரு சிறந்த வெற்றியால வருவேன் நம்ம நம்பணும் நம்மள நாம நம்பணும் வேற எதுவும் கிடையாது நீ ஒன்னு நீ நம்புறது உன்னோடதுதான் இருக்கு சோ ஒன்னு மேல் நம்பிக்கை ஏற்றன்னு நினைக்காதீங்க உங்களால எல்லாம் முடியும்னு நினைங்க நாம கஷ்டம்னு நினைக்கிற ஏதோ ஒண்ணு யாரோ எந்த முள்ளையே செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னொருத்தவங்க செய்யறது நம்மளால செய்ய ஆகாது உங்க முள்ள இருக்க தாழ்வு மனப்பம் எடுத்து போட்டுட்டு எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் செய்யறேன் அப்படின்னு காமிங்க ஆஹ் எல்லாரும் அது மாதிரி இருப்பீங்க இந்த வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா டெய்லி இயர்லி மார்னிங் எழுந்த உடனே இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ ஒரு ஏழை மாணவன் உலகம் வியக்கும் வகையில் ஒரு விஞ்ஞானியாக மாறினது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவர் ஸோ அவரோட வழியில நம்ம எல்லாரும் நடப்போம் நீங்க இதே மாதிரி உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க செய்யற எந்த காரியத்தையும் நம்பிக்கையோட செய்யுங்க உங்களால் கட்டாயம் முடியும்னு செய்யுங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அந்த காரியத்தை நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்போ தான் அதுக்கான ஈடுபாடு நீங்கள் கொடுக்க முடியும் ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக் போகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னா ஃப்ளிப்லாப் ஃப்ளிப்ளாப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது வயசு டேசம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்குது ஃப்ளிப்ளாப் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்ளாப் வாட் இஸ் ஃப்ளிப்ளாப் ஃப்ளிப்ளாப்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்ளாப் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது ஸோ சர்க்கியூட் டயக்ராம் அடுத்து அதனுடைய சர்க்கியூட் டைக்ராம் அதனுடைய ட்ரூத் டேபிள் கரெக்ட் ஈக்வேஷன் அண்டு அப்ளிகேஷன்ஸ் அது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் எங்கெல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறது சரி இப்போ என்ன அப்படின்னு வித் ஒன் ஆர் மோர் இன்புட் அண்டு டூ அவுட் புட்ஸ்லாப் அப்படிங்கிறது இரண்டு நிலைகள் நிலை கொண்டது ரெண்டில் ஒரு லாஜிக் எலமண்ட் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட் இதில் இன்புட் எப்படி இருக்கும் ஒரு இன்புட் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட் இருக்கலாம் அவுட்புட் என்னவாதான் இருக்கும் ரெண்டு அவுட் புட்டு தான் ஸோ இன்புட் ஒன்றாகவும் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கலாம் அதான் ஒன் ஆர் டூ இன்புட்ஸ் அண்டு டூ அவுட் புட்ஸ் ஸோ இதுதான் ஃபிளிஃப்லா அப்படின்னு அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இதில் ஒரு இட் ஒரு இன்புட்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கொடுக்கலாம் பட் அவுட்புட் எப்படி இருக்கும் ரெண்டு அவுட்புட் மட்டும் வரும் இட் இஸ் ஏ ஒன் பிட் மெமரி செல் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னு சொல்லுவாங்க ஒரு ஒன் செல் ஒரு பிட்டு ஒரே ஒரு பிட் மட்டும் என்ன பண்ணும் கேட்ச் பண்ணிக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதுதான் ஃபிளிப்ளாப் ஒரு ஃபிளிப்ளாப் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணும் என்ன பிட்டு பைனரி பிட்ஸ் தான் பைனரி என்ன நமக்கு தெரியும் சீரோ ஆர் ஒன் சீரோ அல்லது ஒன் அப்படிங்கிறது பைனரி இந்த ஆன் அல்லது சொல்லலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த சர்க்கியூர் டைக்ராம் பொறுத்து அது மாறும் ஸோ ஃபிளிப்ளாப் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் அதுக்கு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட்கள் கொடுக்கலாம் சர்க்கியூட்டை வேறு டைப்ஸை பொறுத்து மாறும் ஆனால் அவுட் ஆனது எல்லா லேப்க்கும் ரெண்டு அவுட்புட்டு தான் இது வந்து என்னென்னு சொல்லலாம் ஒரு ஒன் பிட் மெமரி செல்லுன்னு சொல்லலாம் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு பிட்டு என்ன பண்ணுது ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஒரு பிட்டை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்குது அவுட்புட்டில் கிடைக்கிற ஒரு பிட்டை அது சேவ் பண்ணி வச்சுக்குது அந்த ஒன் பிட் அப்படிங்கிறது ஜீரோ ஆர் ஒன் ஜீரோ அல்லனா ஒன்று யூஸ்டு ஃபார் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் எங்கே இது யூஸ் ஆகுது அப்படின்னா சீக்வன்ஸே லாஜிக் சர்க்கியூட்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்கில் கிளாஸ்ல பார்த்துருப்போம் காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸ் எடுத்தாங்க காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறது ஆடர் சப்ட்ராக்டர் மல்டிப்ளெக்ஸ் அதெல்லாம் இப்போ இந்த காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்டில் யூஸ் ஆகுற காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்டுங்கிறது எதை பொறுத்து எந்த ச எதை எதை வச்சு எதாவது அதோட அடிப்படை என்ன எதை வச்சு நம்ம சர்க்கியூட் அமைக்கிறோன்னா அதுக்கு யூஸ் ஆகுறது கேட்ஸ் ஸோ காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது கேட்ஸை அடி அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது ஆனால் சீக்வன்ஸல் லாஜிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஃபிளிப்ளாப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஃபிளிப்ளாப்பை கொண்டு தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதான் அமைச்சிருக்காங்க இப்போ இந்த ஃப்ளிப்ளாப் காம்பினேஷன் லாஜிக் சர்க்கியூட்டுக்கும் இந்த சீக்வன்சல் லாஜிக் சர்க்கியூட்டுக்கு என்ன டிஃபரண்ட் அப்படின்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது கொடுக்கிற அதுக்கு நமக்கு அந்த சர்க்கியூட்டுக்கு கொடுக்கிற இன்புட்டை பொறுத்து மட்டும் அது அவுட்புட் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதோடைய அவுட்புட் ஆனது அது கொடுக்கப்படுகிற இன்புட்டை பொறுத்து மட்டும் இருக்கும் பட் சீக்வென்சல் லாஜிக்ஸ் அப்படிங்கிறது அந் அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா நாம் கொடுக்குற இன்புட்டும் ஏற்கனவே அதுக்கு வந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டும் இருக்கும் சீக்வென்சல் லாஜிக் சைக் அப்படிங்கிறது இப்போ நாம் கொடுக்குற இன்புட்டு ப்ளஸ் அதில் ஏற்கனவே அவுட் புட் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த அவுட் புட்டை பேஸ் பண்ணி இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அது ஒர்க் ஆகும் அதுதான் ஃப்ளிப்ளாப் அப்போ ஃப்ளிப்ளாப் எங்கே யூஸ் ஆகுது சீக்வன்சல் லாஜிக் சர்க்கியூட்ஸில் யூஸ் ஆகுது ஓகே இட் இட் இல்டு கிளாக்கடு லேட்ச் என்ன சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாக்கடு லேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க லேட்சுங்க லிப்ளாப் மாதிரியான ஒரு சர்க்கியூட்டு பட் அந்த லேட்சில் ஃப்ளிப்ளாப்பில் இப்போ என்னென்ன டைப் எல்லாம் சொல்கிறோமோ என்னென்ன வகைகள் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த டைப்ஸ்லாம் இருக்குது பட் என்ன லேட்சுக்கும் ஃப்ளிப்ளாப்புக்கும் என்ன டிஃபரன் அப்படின்னா இந்த கிளாக் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இந்த ட்ரிகரிங் ட்ரிகரிங் இல்லாமல் இருக்கிறது நமக்கு லேட்ச் சர்க்யூட் ட்ரிகரிங் சேர்ந்து இருக்கிறது அந்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறதோ சேர்ந்து இருக்கிறது நமக்கு ஃப்ளிப்லாப் ஸோ ஆல்சோ கால்டு கிளாக் அடாச் ஓ ஃப்ளிப்ளாப்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் வந்து ரெண்டு ஸ்டேபிள் நிலையை பை ஸ்டேபிள் ஸ்டேஜ் ஸ்டேட் கொண்டது இதுக்கு ஒரு இன்புட் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட்கள் கொடுக்கலாம் பட் அவுட் புட் ஆனது ரெண்டு அவுட் புட்டு இது வந்து ஒரு மெ ஒன் பீட் மெமரி செல்னு சொல்லலாம் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அது ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஒன்றாக இருக்கலாம் அவுட் புட்டில் என்ன ஒரு பீட் வருதோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இட் இஸ் யூஸ் ஃபார் இது எங்கே யூஸ் ஆகுது சீக்வென்சல் லாஜிக் சர்க்கியூட்ஸில் யூஸ் ஆகுது ஆல்சோ கால்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் கிளாக்குடு லேட்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ஃபிளிப்ளாப் பற்றி

எஸ்ங்கிறது செட் அண்ட் அப்படிங்கிறது ரீசெட் ஓகே எஸ்ஆர் ஆர் ரெண்டு இன்புட் இருக்குது இப்போ எஸ்ஸுக்கு ஒரு இன்புட்டு ஆருக்கு ஒரு இன்புட்டு ரெண்டு இன்புட் இருக்கு ரெண்டு அவுட் புட் அவுட் புட் என்னன்னு சொல்றோம் இந்த இடத்துல க்யூன்னு சொல்கிறோம் இன்னொன்று க்யூ பார் அப்படி சொல்லலாம் க்யூ இன்வர்ஸ் அல்லது க்யூ கியூபார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ க்யூ கியூ பார் ரெண்டு அவுட் புட் இருக்கு ஸோ ரெண்டு இன்புட்டு எஸ் ஆர் ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட் புட்டு என்ன கொடுத்துருக்காங்க கிளாக் கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்காங்க அது டிரிகரிங் இந்த கிளாக் பல இப்போ இந்த கியூ அப்படி இன்புட் அப்புறம் என்ன கியூ பார் அப்படின்னா இந்த அவுட்புட் வருது இல்லையா இப்போ நம்ம என்ன செட்டாக இருந்தாலும் என்ன இன்புட் கொடுப்போம் எல்லாமே பைனரி தான் ஜீரோ ஆர் ஒன் தான் நம்ம இன்புட் கொடுப்போம் நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் ஜீரோ ஆர் ஒன் தான் கிடைக்கும் அவுட்புட்டில் சீரோ அப்படின்னு கிடைச்சிது அப்படின்னா அவுட் நமக்கு சீரோ கிடைக்குது அப்படின்னா இந்த பார் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய இன்வெர்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் சீரோவோட காம்ப்ளிமெண்ட் ஒன்னு ஒன்னோட காம்ப்ளிமெண்ட் சீரோ இப்போ நமக்கு அவுட்புட்ல சீரோ இருக்கு அப்படின்னா ஜீரோ ஒன் ஒன் கிடைச்சது அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதனுடைய மாறு அடுத்து அதனுடைய மாற்று அதனால தலைகிழி அப்படிதான் சீரோ ஆர் ஒன் மட்டும் தான் யூஸ் பண்றோம் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல சீரோ கிடைச்சா ஒன் ஒன் கிடைச்சா சீரோ அதுதான் கியூப் ஆர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் பிளிப்ளாப் எஸ்ஆர்னா சொன்னோம் எஸ் என்ன என்ன செட்டு

இப்ப இதுல பாருங்க அவுட்புட்ல இருந்து போன பிறகு இதுதான் அந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னது இந்த சர்க்கியூட் தான் இப்ப பாருங்க இது ப்ரீவியஸ் அவுட்புட் ஏற்கனவே இது அவுட் இருக்கு ஆனா இதனுடைய அவுட்புட் புட் எடுத்து வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்றோம் இந்த இன்புட் இதுக்கு இந்த கேட்டு கொடுக்குறோம் இதனுடைய கியூ பாரோட அவுட் இந்த கேட்டு கொடுக்குறோம் இப்ப இதனுடைய ட்ரூ டேபிள் இப்ப நமக்கு டூ வேரியபிள் டூ வேரியபிள் அதாவது டூ ரெண்டு இன்புட் டூ வேரியபிள் எத்தனை இன்புட் கொடுக்கலாம் நம்ம என்ன சொல்வோம் டூ பவர் என் அதான் ஃபார்முலா இப்போ டூ பவர் டூ எத்தனை ப ரெண்டு வேரியபிள்னா டூ பவர் டூ இப்போ டூ பவர் டூ அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் நமக்கு நாலு பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து எஸ் எஸ் ஆறு இது நம்ம கொடுக்கிற இன்புர்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நாலு நாலு இன்போர்ட் கொடுக்கணும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் ஜீரோ ஜீரோ நீங்கள் கேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கேட்ஸில் வந்து மாதிரி இன்புட் கொடுத்துருப்பீங்க ஜீரோ ஜீரோ கொடுப்போம் அடுத்தது என்ன பண்ணுவோம் ஜீரோ ஒன் கொடுப்போம் அடுத்து ஒன் ஜீரோ அடுத்தது ஒன் அதாவது எஸுக்கும் சீரோ ஆருக்கு சீரோ அடுத்து எஸுக்கு சீரோ ஆருக்கு ஒன்னு அடுத்து எஸுக்கு ஒன்னு ஆறுக்கு ஜீரோ அது எஸுக்கும் ஒன்னு ஆறுக்கும் ஒன்னு இது நீங்க கேட்ஸ்ல அண்டி அதில் பேசிக் கேட்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க ட்ரூத் டேபிள்ல இப்போ டூ வேரியபிள் அப்படின்னா நமக்கு நாலு இன்புட் கொடுப்போம் ஆனா இந்த ஃபிளிப்ளாப் என்ன பண்ணதுன்னு சொன்னோம் ப்ரீவியஸ் ஸ்டேட்டையும் நமக்கு கன்சிடர் பண்ணி தான் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த இடத்துல இந்த க்யூஎன் அப்படின்னு போட்டுருக்கேன் இல்லையா இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் எஸ் அவுட் புட் ஏற்கனவே அந்த சர்க்கியூட்ல என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கியூஎன் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் எஸ்க்கு சீரோ கொடுக்குறோம் ஆறுக்கு ஜீரோ ரெண்டுக்குமே சீரோ கொடுக்குறோம் ஒருவேளை நமக்கு ப்ரீவியஸ் அவுட்புட்டு ஜீரோவாக இருந்தா ஜீரோவாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ கரண்ட் அவுட்புட் ப்ரெசண்ட் அவுட்புட் என்ன கிடைக்கும் அது ஜீரோ அப்படிங்கிறது எப்படின்னா இங்க வந்து நீங்க எஸ் இங்கே சீரோ கொடுக்குறீங்க இந்த கிளாக் ரொம்ப முக்கியம் இது ட்ரிகரீங் கிளாக் வந்து சீரோவா இருந்தா நம்ம என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது இந்த என்ன கொடுக்கணும் ஆன் பண்ணணும் பண்ணணும் டிரிகரிங் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து என்ன ஆகும் ஒன் போகும் இந்த கேட்டுக்கும் இந்த கேட்டுக்கும் ஒன் போகும் அப்படி போகும்போது இப்ப இது மேல சீரோ இது ஒன்னு ஜஸ்ட் ஒரு இது மட்டும் பாருங்க மேலே ஜீரோ இது ஒன்று அப்போ என்ன ஆகும் நான் கேட்டோட ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி பார் எக்ஸ்பிரஷன் நான் கேட்டோட எக்ஸ்பிரஷன் ஏ ப்ளஸ் பி பார் அப்போது ஜீரோ ப்ளஸ் ஒன்னு ரெண்டு கூட்டும் போது என்ன ஆகுது ஒன் ஒன் ஆயிடும் ஜீரோ அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன சோ ஸோ ஆயிடுச்சு அப்போ இங்கே என்ன பாருங்க ஒரு இப்போ என்ன இருக்கணும்னு சொல்கிறோம் கியூ வந்து ஜீரோவாக இருந்தால் க்யூ பார் என்னவாக இருக்கும் ஒன்னாக இருக்கும் கியூவோட காம்ப்ளிமெண்ட்டு தான் கியூ பார் அப்போ அப்போ இது சீரோவா இருக்கும்போது கியூபார் ஒன்னா இருக்கும் இந்த ஒன்னு இங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த இன்புட் கொடுக்குறோம் அப்போ நமக்கு இங்கே அவுட் புட்ல ஏற்கனவே என்ன கிடைச்சிது ஜீரோ கிடைச்சது ப்ளஸ் இந்த ஒன் கொடுக்குறோம் மறுபடியும் நமக்கு நான் கேட் எக்ஸ்பிரஷன் ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் அதோட பார் போட்டா ஜீரோ ஸோ அவுட் புட்ல என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது அந்த மாதிரி தான் ஒன் ஒன்னு போட்டுக்கணும் எஸுக்கு சீரோ ஆருக்கு சீரோ ரெண்டுக்கும் சீரோ கொடுக்குது ப்ரீவியஸ் அவுட்புட் சீரோவா இருந்தா நமக்கு கரண்ட் அவுட்புட்டு சீரோ கிடைக்குது அதே மாதிரி அடுத்தது ஆறுக்கு சீரோ கொடுக்கும் போது ப்ரீவியஸ் அவுட்புட் இதை பாருங்க ப்ரீவியஸ் அவுட்புட் ஒன்னா இருந்ததுன்னா நமக்கு அவுட் புட்ல ஒன் கிடைக்குது இப்ப என்ன ஆகுது ப்ரீவியஸ் அவுட் புட்ல ரெண்டுக்குமே சீரோ கொடுக்கும் போது ப்ரீவியஸா என்ன அவுட்புட்ல ஏற்கனவே ஜீரோ இருந்தா சீரோவே இருக்கு ஒன்னா இருந்தா ஒன்னா பண்றோம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலை ஆறு ரெண்டுமே என்ன பண்ணல ஆன் பண்ணல ரெண்டுக்குமே நம்ம கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல அப்ப ஏதோ ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் இங்க வருது அப்ப இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா நோ சேஞ்ச் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நோ சேஞ்ச் எந்த மாற்ற ஏன்னா நம்ம தான் ரெண்டுக்குமே ஒண்ணும் கொடுக்கலையே அப்போ எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா இப்போ அடுத்து பாருங்க எஸ்க்கு ஜீரோ கொடுக்குறோம் எஸ்ங்கிறது செட்டு ரீசெட்டுக்கு ஒன்னு கொடுக்குறோம் ரீசெட்னா என்ன ஆகுது சிஸ்டம் ரீசெட் ஆகுது என்ன சர்க்யூட்னா ரீசெட் ஆகுது இப்போ ரீசெட் ஆகும்போது ஆயிடும்

ப்ரீவியஸில் சீரோ கிடைச்சிருந்தாலும் அல்லதுல முன்னாடி அவுட்புட்டில் ஒன் கிடைத்தாலும் நமக்கு அவுட்புட்டு ஜீரோ தான் இந்த ஒரு ஃபிளிப் நான் உணச்சிக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடுத்தலாம் ஈஸி இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு இதே தான் எல்லாமே கொஞ்சம் அடுத்ததெல்லாம் ஈஸியாயிடும் சரி பாருங்க இப்போ தேர்டு இப்போ ரெண்டு இன்புட் கொடுத்துட்டோம் என்ன கொடுத்தோம் எஸுக்கு ஆறுக்கும் சீரோ சீரோ கொடுத்தோம் அடுத்து எஸுக்கு சீரோ கொடுத்து ஆறுக்கு ஒன்று கொடுத்தோம் அதை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஸ்டேட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு எஸ் ஆறுக்கு ஒன்னு கொடுக்கும்போது ப்ரீவியஸ்ல ஜீரோ இருந்தாலும் ஒன்னு இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு இந்த ஸ்டேட்டுக்கு பி செட் இந்த இதுக்கு பேரு நம்ம என்ன சொன்னோம் நோ சேஞ்ச் அப்படி சொன்னோம் இந்த ரெண்டு ஜீரோக்குமே ரீசெட்ல கொடுத்ததுனால ரெண்டு என்ன ஆயிடுச்சு இது ரீசெட்னு சொல்றோம் இந்த ஸ்டேட்டுக்கு பேரு அடுத்து பாருங்க இப்போ செட்டுக்கு ஒன் கொடுக்குறோம் எஸுக்கு ஒன் கொடுக்கும் நம்ம ரீசெட்டுக்கு என்ன கொடுக்குறோம் ஜீரோ கொடுக்குறோம் ரீசெட்டுக்கு ஜீரோ கொடுக்குறோம் இப்ப என்ன ஆயிடுது செட் கொடுக்கறதுனால செட் ஆகுது சர்க்கிட் வந்து செட் ஆகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ப்ரீவியஸ்ல ஜீரோவா இருந்தாலும் ப்ரீவியஸ் அவுட்புட் புட் ஒன்னா இருந்தாலும் செட்டுக்கு ஒன் கொடுக்கும் போது அவுட் புட் ஒன் செட்டுக்கு ஒன் கொடுக்கும் போது அவுட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க அடுத்தது செட்டுக்கும் ஒன் கொடுக்கும் ரீசெட்டுக்கும் ஒன் கொடுக்குறோம் இப்ப நம்ம ஒரே டைம்ல ரெண்டு பட்டன் பிரஸ் பண்றோம் ரெண்டு பட்டன் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இப்போ கம்ப்யூட்டர்லேயே வச்சுக்கோங்களேன் ரெண்டும் ஒன்றும் என்ன ஆகும் அது கன்ஃபியூஸ் ஆகும் இது இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் இங்கேயும் என்ன ஆயிடுது ஆகுது இப்போ செட்டும் ஒன்று கொடுத்துட்டோம் ரீசெட்டும் ஒன்று கொடுக்குறோம் ரெண்டையும் சேர்த்து அமுக்கும் போது என்ன ஆகிடுது சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன ஆகுது நம்மளால வரையறுக்க முடியல அதனால தான் இது என்னது டிஃபைன் ஸ்டேஜ் இது அன்டிஃபைன் இதையே வந்து உங்களுக்கு இன்னொரு இதில் கிளியராக போட்டுருங்க பாருங்கள் இப்போ இது எஸ்ஆர் ப்ளீப்ல போடணும் இப்போ நம்ம அதில் என்ன பண்ணோம் நாளுக்கும் அதாவது ப்ரீவியஸ் அவுட் புட்டு சீரோ என்ன ஒன்னா இருந்தா என்னன்னு பிரிச்சு போட்டிருந்தோம் இப்போ நம்ம அது வந்து ப்ரீவியஸ் அவுட் புட்டோட ஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்கோம் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு எஸ்க்கும் சீரோ ஆருக்கும் சீரோ கொடுத்தோம் அப்போ ப்ரீவியஸ் அவுட்புட்ல என்ன இருந்துச்சோ இந்த க்யூஎன் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் அவுட் புட் இந்த கியூஎன் அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் சரியா இப்போ கியூ மைனஸ் ஒன் என்ன இருந்ததோ அதுவே தான் நமக்கு கிடைச்சிது சீரோ ஆறும் சீரோன்னும் போது என்ன முன்னாடி இருந்துச்சோ அதுவே கிடைச்சது முன்னாடி சீரோ இருந்தால் இப்போ சீரோ முன்னாடி ஒன் இருந்தால் இப்போ ஒன் அதான் நோ சேஞ்சு அடுத்து பாருங்க சீரோ எஸ்க்கு வந்து நம்ம சீரோ கொடுத்தோம் ஆறுக்கு ஒன்னு கொடுத்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரீசெட் பண்ணுறோம் ரீசெட் பண்ணும்போது அவுட்புட் என்ன தான் வரும் ஜீரோ அவுட் புட்டு ஜீரோ அப்போ அது ரீசெட் ஸ்டேஜ் அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள அவுட்புட் எதுவாக இருந்தாலும் அடுத்து பாரு எஸுக்கு ஒன்னு ஆறுக்கு ஜீரோ கொடுத்துரும் இப்போ என்ன ஆகுது இப்போ செட் பண்றோம் போது நமக்கு பிரசன்ட் அவுட் புட்டு ஒன் ப்ரீவியஸ் அவுட் புட் இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் ப்ரெசென்ட் அவுட் புட்டு ஒன்னு இந்த ஸ்டேஜுக்கு பேர் செட்டு அடுத்து பாருங்க நம்ம ரெண்டுமே ஒன் கொடுத்தோம் ரெண்டுமே என்ன சொன்னால் நம்ம ஒன் கொடுத்தோம்னா என்ன ஆயிடுச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது மாறி மாறி ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டுமே ஒன் கொடுத்தனால இது என்ன ஸ்டேஜ் சொல்கிறோம் அன்டிடர்மைண்ட் ஆர் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ அடுத்து இந்த கிடைச்ச அவுட் புட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இப்போ நீங்க ஏற்கனவே பாத்தீங்க டர்ன் ஆஃப் மேப் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நமக்கு காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ்லேயே போட்டு காமிச்சாங்க டர்ன் ஆஃப் மேப் நம்ம கொடுத்துருக்க அவுட் புட்டை வச்சு நம்ம கர்ன் ஆஃப் மேப் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம எஸ்ஆர் அப்படிங்கிறது ரெண்டு அவுட் புட்டு இதை மேலே எடுத்துக்கிட்டேன் இந்த மேலே உள்ளதெல்லாம் அதனுடைய அது இன்புட் இந்த சைடில் இருக்கு இல்லையா இது வந்து கியூஎன் மைனஸ் ஒன் அதாவது ப்ரீவியஸ் அவுட்புட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று சீரோ இருக்கும் இல்லைன்னா ஒன்று இருக்கும் இது இதை வந்து நான் ரெக்கில் மார்க் பண்ணிக்கிட்டேன் நமக்கு வந்து கர்ன் ஆஃப் மேப் அப்படின்னா ரெண்டு இன்புட்னா இந்த நாலு இதுதான் இந்த நாலு அதாவது கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நாலு வந்து போடணும் இப்போ வந்து எஸ்ஆரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஜீரோ சீரோ அதான் இது ஃபர்ஸ்ட் எஸ் குறிக்கிறது செகண்ட் ஒன் வந்து ஆரை குறிக்கிறது இந்த ரெண்டு டிஜிட்ல இப்போ இந்த ஒரு பிட் ஃபஸ்ட் பீட்ஸ் எல்லாத்துலையுமே ஃபர்ஸ்ட் பிட்டு எஸ் செகண்ட் பிட் ஆர் இப்போ எஸ் ஆர் சீரோ சீரோ அப்போ ப்ரீவியஸ்ல சீரோ வந்துன்னா என்ன வரும் இங்க சீரோ தான் இந்த சீரோ அப்படிங்குறத கர்ன் ஆஃப் மேப்ல நம்ம எழுதி காட்ட தேவையில்லை இப்போ நம்ம ப்ளாங்கா விட்ருக்கோம் அப்படின்னாவே அந்த இடம் சீரோ தான் அப்படின்னு அர்த்தம் அதே ஒன் இப்போ ரெண்டுமே சீரோ வரைக்கும் போது ஒன் ப்ரீவியஸ் அவுட் புட் ஒன்னா ஆச்சு இங்கே ஒன்னு தான் ஸோ இது இதுதான் அந்த நோ சேஞ்ச் கண்டிஷன் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் சீரோ ஒன் எஸ்க்கு சீரோ ஆருக்கு ஒன் போட்டோம் ஸோ அதை ரீசெட்டு ரீசெட் பண்ணோம்னா என்ன ஆச்சு ரெண்டு பக்கத்துல ரெண்டுமே சீரோ தான் கிடைச்சிது மென்ஷன் பண்ணல மேப் போடணும் அடுத்து என்ன பண்றோம் இந்த அடுத்த ஸ்டேஜ் இந்த ஒன் சீரோ நம்ம வந்து கர்னல் ஆஃப் மேப் எழுதும்போது அந்த மூணாவது ஸ்டேஜ் லாஸ்ட்ல எழுதிக்கணும் நாலாவது ஸ்டேஜ் தான் இங்க தேர்ட் எழுதணும் அதுதான் ரூல்ஸ் ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செட்டுக்கு ஒன் கொடுக்குறோம் ரீசெட்டுக்கு சீரோ கொடுக்கணும் அப்போ செட்டுன்னா ப்ரீவியஸ் வந்து சீரோவாக இருந்தாலும் ஒன்லும் நமக்கு செட் பண்ணும்போது ஆன்சர் என்ன அவுட்புட் என்ன ஒன் கிடைக்குது அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படியே போட்டுக்கணும் ஒன் டூ போட்டுக்கணும் கர்ன் ஆஃப் மேப்ல ஜீரோ போட தேவையில்ல இந்த ஒன் ஒன் பாருங்க ஒன் ஒன் கொடுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சது அன்டிஃபைன்ட் அதுதான் நம்ம எக்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது கர்ன் ஆஃப் மேப் போட்டுட்டும் இதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும் ஒரு எஸ்ஆர் பிளிப்லாப்போட கேரக்டரி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நார்மலா இந்த ஒரே ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதை மட்டும் பாருங்க இந்த ஒன் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த ஒன்னு எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் இங்கே எக்ஸெல்ல பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த காலம் காலம் வருது இங்கே சைட்ல இருந்ததுல இருந்து ரோ வருது இப்போ இந்த ரோக்கும் எங்க செ செட் ஆகுது இந்த செல்லு இங்கே இன்டர்செக்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த ஒன்னுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மேலே உள்ள ரோவையும் குறிக்கும் இந்த சாரி மேலே உள்ள காலமையும் குறிக்கும் இந்த சைடில் உள்ள ரோவும் குறிக்கும் இந்த ஒன்னுங்கிறது அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதை எழுதணும் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஒன் வந்திருக்கு ஒரு ஒன் தனியாக இருந்துச்சுன்னா அந்த ஒன்று ஒன்னை மட்டும் பார்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் கர்ணாக மேப்பில் பார்த்துருப்பீங்க ரெண்டு இருந்ததுன்னா அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் பேர் பேராக சேர்க்கணும் அப்படி அப்படின்னா இது வந்து குவாடு அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு இருந்ததுன்னா ஆக்டேட்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு டிஃபைன் டிஃபைண்ட் ஸ்டேஜையும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த நாலு இந்த நாலையும் இந்த நாலு செல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் சேர்த்துக்கிறோம் போது இந்த நாலுக்கும் காமனா மேல யார் இருக்கா இந்த ஒன் ஒன் இந்த ஒன் சீரோ இது ரெண்டும் இருக்கு இந்த நாளையும் சேர்த்து இதுக்கு பேரு குவாடு இதுக்கு பேரு குவாடுன்னு சொல்லுவாங்க இந்த குவாடு இந்த நாளையும் ஒன்னா சேர்க்கணும் இப்ப நாளையும் ஒன்னா சேர்க்கும் போது காமனா மேல யாரு இருக்கா ஒன் ஒன் இருக்காங்க ஒன் இருக்காங்க இந்த ஒன் ஒன் அப்படிங்கிறது ஆறு இந்த ஒன் சீரோ அப்படிங்கிறது எஸ் ஆறு இப்போ இதுல யாரு எஸ் மட்டும்தான் காமனா இருக்கு எஸ் இதுலயும் ஒன்னு இருக்கு இதுலயும் ஒன்னு இருக்கு ஆர் என்ன ஆயிடுது இதுல ஒன்னு இருக்கு அப்ப இந்த ஆர் டேம் கேன்சல் ஆயிடும் ரெண்டுமே ரெண்டு செல்லுலயுமே என்ன இருக்கணும் ஒன்னு இருந்துச்சுன்னா அது ஓகே அல்ல ரெண்டுலயுமே சீரோ இருந்துச்சுன்னா அது ஓகே ஒரு செல்லுல ஒன்னும் ஒரு செல்லுல சீரோவும் இருக்கும் போது இந்த டேம் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஓகேவா இப்போ இந்த சொன்னோம் இல்லையா இந்த நாலு பேரையும் இந்த நாலு சேர்த்து இந்த குவாட்ல என்ன கிடைக்குது மேல எஸ் ஆறு கிடைக்குது எஸ் ஆறுல வந்து ஒன் இங்க சீரோ இருக்கிறதுனால அந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது அப்ப நமக்கு என்ன அதுல எஸ் மட்டும் கிடைக்குது சரியா அந்த எஸ்ங்கிறத இங்க போட்டிருக்கேன் இப்போ இந்த மேல பாத்துட்டோம் காலம் பாத்துட்டோம் இல்லையா இங்க நான் சொன்ன அடுத்தது ரோ பாக்கணும் இப்ப இந்த நாலுக்கும் உள்ள ரோ எது இந்த கியூஎன் மைனஸ் ஒன்னுல சீரோவும் இருக்கு

பிளஸ் கொடுத்துட்டு அடுத்தது போகணும் அடுத்து பாருங்க இந்த ஒன்னு இருக்கு இந்த ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இல்லையா அந்த எட்டு செல்லு உள்ள கர்ன் ஆஃப் மேப்பு இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த ஒன்னையும் இந்த ஒன் இந்த சீட் டஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் கொஞ்சம் சைட்ல உள்ளதெல்லாம் விட்டுடுங்க இந்த இந்த இன்புட் என்ன இதெல்லாம் விட்டுடுங்க நம்ம கிடைச்ச அவுட் புட் ஷீட்டை மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கோங்க பண்ணும்போது ஆகுது இதை ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஒன்னு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கீங்க இந்த ஒண்ணும் இந்த லாஸ்ட்ல இந்த ஒண்ணு என்னாகும் பின்னாடி ஃபோல்டு மடிக்கும் போது என்ன ஆகும் அது ரெண்டும் ஒன்னு சேரும் அப்போ அது ஒரு பேர் ஆகுது ஓகேவா அது ஒரு பேராகுது அப்போ இந்த ஒன்னும் இந்த ஒன்னு ரெண்டுக்கும் மேல காமனா யார் இருக்கா அப்படின்னு பாக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஜீரோ சீரோ இருக்காங்க அதில் ஒன் சீரோ இருக்கு இந்த சீரோ சீரோங்கிறது எஸ் ஆறு இப்ப இந்த எஸ் ஆர் ஓகே இப்ப பாருங்க இப்ப இந்த எஸ்ல என்ன இருக்கு இங்க சீரோ இருக்கு இங்க எஸ்ல என்ன இருக்கு ஒன்னு இருக்கு அப்ப இந்த ஜீரோவும் இந்த ஒன்னு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் வந்து கேன்சல் ஆயிடுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறுல ஜீரோ இருக்கு இந்த ஆறுலயும் என்ன காமனா இருக்கு அப்போ அந்த டேர்ம் மட்டும் நமக்கு வரும் வந்துடும் ஆறுக்கு அப்புறம் மேல இந்த பார் போட்டிருக்கோம் இல்லையா இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு அவுட் என்ன ஒன் வந்துருக்கு ஆனா ஆறு என்னவா இருக்கு ஜீரோவா இருக்கு அப்ப ஆரோட தானே இருக்கு அதனாலதான் இங்க ஆர் பார் அப்படின்னு போடுறோம் ஒருவேளை இந்த ரெண்டுத்திலையுமே ஆர் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்ப எஸுக்கு போட்டோம் பாருங்க ஒன்னு இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் எஸ் அப்படியே போட்டோம் ரெண்டும் மாறி அந்த கிடைச்ச அவுட் புட்டுக்கு மாறி இருந்ததுன்னா நம்ம அதை பார் போடணும் ஓகேவா இது புரியுதுங்களா இப்போ இந்த சீ ஒன்னும் சீரோ கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த சீரோவும் அந்த ஒன்னு கேன்சல் ஆயிடுச்சு இந்த சீரோ சீரோவுக்கு ஆர் போட்டுக்கிட்டோம் இங்கே அவுட் புட் ஒன்னு அது சீரோ இருக்கிறதுனால ஆறு பார்னு கொடுத்தோம் ஓகேவா இப்ப அடுத்து பாருங்க இந்த பக்கம் பாக்கணும் இப்ப நம்ம ஹைட்டு காலம் பார்த்துட்டு அடுத்து இந்த ஒண்ணுக்கு நேரம் யாரு இருக்கா இந்த ஒன் மட்டும்தான் இருக்கு இது வந்து குவாடு இருந்ததுனால இந்த ரெண்டு காலமும் சேர்ந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த குவாடு ரெண்டு காலமும் சேர்ந்து இருந்துச்சு ஆனா இப்ப என்ன இருக்கு இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் தான் நம்ம பேர் பண்றோம் இந்த ரெண்டு ஒண்ணு எதுல இருக்கு இந்த ஒன்னுக்கு தான் இருக்கு அப்போ அவுட்புட்டும் ஒண்ணு இங்க இருக்கிறதும் ஒன்னு அப்ப கியூஎன் மைனஸ் ஒன் அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்படிதான் நம்ம வந்து இந்த கேரக்டர்ஸ் ஈக்வேஷன் போடணும் இந்த ஒரு ஃப்ளிப்ளாப் மட்டும் ஜஸ்ட் கரெக்டா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி ஃபிளிப்ளாப் எல்லாமே ஈஸி இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து இருக்கு ஓகே நம்ம அடுத்து போலாம் இப்போ அடுத்த ஃபிளிப்ளாப் ஜேகேப் ஜேகே ஃப்ளிப்ளாப் பார்த்தோம் இதுவும் அதே மாதிரி மாதிரி ரெண்டு இன்புட் உள்ளது பாருங்க ரெண்டு இன்புட் ஜே கே அப்படிங்கிற ரெண்டு இன்புட் இதுலேயும் அவுட்புட் புட்டு கியூ பார் அப்படின்னு ரெண்டு அவுட்புட்டு இப்போ இதில் நடுவில் இங்கே என்ன கொடுக்குறோம் கிளாக் பல்ஸ் சேம் அதே எஸ்ஆர் தான் லெட்டர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு ரெண்டு இன்புட் ரெண்டு அவுட் புட் எஸ்ஆர்க்கும் அதே மாதிரி ஜேகேக்கும் சரி இதனுடைய சர்க்கியூட் இப்போ பாருங்க இப்போ எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்ல என்ன டைகிராமு அதே சர்க்கியூட் டைக்ராம் அப்படியே போட்டுக்கிறீங்க போட்டுட்டு இந்த ஜேகேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் பாருங்க ஆர் இந்த அவுட்புட்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் ஒரு ஒரு கனெக்ஷன் எடுத்து மறுபடியும் இந்த கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த இருந்து ஒரு கே ஃபீட்பேக் எடுத்து இந்த கேட்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் எஸ்ஆர் ப்ளிப்ளாப்புக்கும் ஜேகே ஃபிளிப்ளாப் இந்த ரெண்டு ஃபீட்பேக் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அது எஸ்ஆர் ப்ளிப்ளாப் ஓகேவா அதனால இப்போ நீங்க என்ன பண்ண கவனிச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஃபீட்பேக் இருந்து ஒரு ஃபீட்பேக் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூ இருந்து ஒரு ஃபீட்பேக் இங்கே கொடுத்துருக்கு மட்டும்தான் எஸ்ஆர்க்கும் ஜேகேக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அதே மாதிரி எஸ்ஆர்க்கு எப்படி ரெண்டும் அதே மாதிரி ரெண்டு ஜேகே ஜேகே ரெண்டு இன்புட் கிளாக்கு கொடுத்துருக்கோம் அவுட் புட்டு கியூ சரி இது ஏன் ஜேக்கு இந்த எஸ்ஆர் பிளிப்ளாப்புக்கும் இந்த ஜேகேவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எஸ்ஆர் பிளிப்ளாப்ல நம்ம நாலு இன்புட் பார்த்தோம் நாலு இன்புட் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது ஜீரோ சீரோ கொடுக்கும்போது நமக்கு அவுட் புட் கிடைச்சது ஸோ அதில் ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அப்படியே வந்துச்சு ஜீரோ ஒன் கொடுக்கும் போது ரீசெட் கண்டிஷன் காட்டுச்சு ஜீரோ கொடுக்கும்போது செட் கண்டிஷன் காட்டுச்சு இது எல்லாமே இந்த இந்த ஜேகே ஃபிளிப்ளாப்ல சேம் அப்படி அது எல்லாமே இந்த கட்டம் அதே மாதிரி வந்துடும் என்ன ஒன்று சேஞ்ச் அப்படின்னா எஸ்ஆர் ஃபிளிப் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம் ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபைன் ஸ்டேஜ்னு சொன்னோம் அது வந்து கன்ஃபியூஸ் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அது அன்டிஃபைன்ட் ஆகும் அதை வரையறுக்க முடியல அப்படின்னு சொன்னோம் இப்போ ஜே கே ஃபிளிப் ஃப்ளாப் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஒன் ஒன் கொடுத்தோம் இல்லையா அந்த இன்புட்டும் எனக்கு அவுட்புட் புட் கொடுக்கணும் அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும் அந்த கண்டிஷனையும் நான் யூஸ் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த ஜே கே ஃபிளிப் அந்த எஸ்ஆர் சொன்னோம் எஸ்னா செட்டு ஆறுனா ரீசெட் அப்படின்னு அது எஸ்ஆர் ஃபிளிப் இந்த ஜே கே ஃபிளிப்லாப்புக்கு பாருங்க ஜான் கில்பின்னு போட்டிருக்கு இது என்ன அப்படின்னா ஜே கே ஜான் கில்பி அப்படிங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சயின்டிஸ்டோட நேம் அது அவர் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி இருக்கு இல்லையா அந்த சம்பந்தமான ஐசி சம்பந்தமான துறையில அவர் விஞ்ஞானியா ரிசர்ச் ஆராய்ச்சி நடத்தினாரு அவருடைய ஞாபகமா இந்த அவரோட கௌரவிக்கும் வகையில இந்த பிளிப்லாப்புக்கு வச்சாங்க அதனாலதான் இந்த ஜே ஃபிளிப்லாப் ஜான் கில்பிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நேம் ஓகேவா அவர் அவரை அவரு இந்த ஃபிளிப்லாப்புக்கு அந்த நேம் வச்சாங்க ஓகே இப்ப நம்ம அதுக்கு வரலாம் ட்ரூத் டேபிள் சேம் அதுல எஸ் ஆர் எப்படியோ அதே மாதிரி இதுல ஜே கே கியூ அவுட் புட்டு என் வந்து ப்ரீவியஸா போட்டுருக்காங்க இது கியூ என் பிளஸ் ஒன்னுங்கிறது அவுட் கரண்ட் அவுட்புட் அதுல உள்ள மாதிரியே இதுலயும் சீரோ சீரோ குடுக்குறோம் அதுல என்ன கிடைச்சதோ அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே இருக்கு இதுல எதுவுமே மாறாது இதுலயும் அடுத்து வந்து ரீசெட்டுக்கு ஒன் கொடுக்குறோம் இங்கே சர்க்கியூட் ரீசெட் ஆயிடுது ரெண்டுமே ஜீரோ ஆயிடுது செட் ஒன் கொடுக்குறோம் அதே மாதிரி இங்குமே ஒன் கிடைச்சிது இந்த ஆறும் ஓகே இந்த லாஸ்ட் இந்த டேம் மட்டும் இந்த ஒன் கொடுக்கறது மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்காக தானே இது உருவாக்கப்பட்டது இப்போ இந்த ஒன் ஒன் அப்படிங்கிறது இந்த ஒன் இங்கேயும் ஒன் எஸ்க்கும் ஒன்னு இப்போ ஜேக்கும் ஒன்னு கேக்கும் ஒன்னு கொடுக்கும் போது ப்ரீவியஸ் ஸ்டேட்டு ப்ரீவியஸ் அவுட் புட்டு ஜீரோவா இருந்தா அதனுடைய டாகிள் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அவுட் கிடைக்கும் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னோம் ஜீரோவுக்கு காம்ப்ளிமெண்ட் ஒன்னு ஒன்னுக்கு காம்ப்ளிமெண்ட் ஜீரோ ப்ரீவியஸ் ஸ்டேட்ல நமக்கு என்ன இருக்கு ஜீரோ இருக்குது ப்ரீவியஸ் அவுட் புட்டில் அப்போ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன ஒன்று அதுதான் இப்போ கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஒன் ஒன் கொடுக்குறோம் ப்ரீவியஸில் ஒன்னாக இருந்துச்சு ஏற்கனவே உள்ள அவுட் புட்டு ஒன்னாக இருந்துருக்கு அப்படின்னா இப்போ உள்ள அவுட் புட் கிடைக்குது ஜீரோ கிடைக்குது இது புரியுதா மற்ற இந்த மத்தரு டேர்மும் தான் அதில் எஸ்ஆரில் எப்படி அதே மாதிரி தான் நோ சேஞ்ச் கண்டிஷன் ரீசெட்டு அடுத்த செட்டு இது எல்லாம் அதே மாதிரி தான் லாஸ்ட்ல அதில் அன்டிஃபைன்டு ஸ்டேஜ் மட்டும் இதில் என்ன ஸ்டேஜாக மாறுது டாகுல் அப்படின்னு சொல்லுவாங்க டாகுல் அப்படின்னா ஸ்டேஜோட ஸ்டேஜோடது ப்ரீவியஸ்ல என்ன வந்தது ப்ரீவியஸ்னா முன்னாடி உள்ள அவுட் முன்னாடி உள்ள அவுட் புட்ல இருக்கு நம்ம ரெண்டுக்குமே ஒன்னு கொடுக்கும் போது முன்னாடி உள்ள அவுட் புட் ஒருவேளை ஜீரோவா இருந்திருந்தா நமக்கு இப்போ அவுட் புட்டு ஒன் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது ரெண்டுமே கொடுக்கும் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் அவுட் புட் ஒருவேளை ஒன்னா இருந்திருந்தா இப்போ நமக்கு ஜீரோ கிடைக்குது அதனுடைய காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது ஸோ இந்த ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுக்கு பேர் என்ன டாகுல் டாகுல் ஆகுது ஓகேவா இதுதான் ஜே ஜேகே பிளிப் எஸ்ஆருக்கும் ஜேகேக்கும் இந்த சர்க்கியூட்ல இந்த ரெண்டு ஃபீட்பேக் கொண்டே கொடுக்கிறோம் இந்த அவுட் ட்ரூல்ல இந்த லாஸ்ட் கண்டிஷன் மட்டும் ஓகேவா இப்போ அடுத்து போலாம் இப்ப நம்ம அதுல எழுதுன மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஜீரோ சீரோன்னா சேம் அதுல உள்ளதே தான் ப்ரீவியஸ் நோ சேஞ்சு ஒரு ஜீரோ ஒரு ஒன் கேக்கு ஒன் கொடுக்கும் போது என்ன ஆயிடுது சிஸ்டம் ரீசெட் ப்ரீவியஸ் எதுவா இருந்தாலும் ரீசெட் ரீசெட்டுக்கு ஒன்னு கொடுக்கும் போது ப்ரீவியஸ் எதுவா இருந்தாலும் ரீசெட்டு செட்டுக்கு ஒன் கொடுக்கும் போது ப்ரீவியஸ் எதுவா இருந்தாலும் சர்க்கியூட்டு செட் ஆகுது இப்போ அதுல ஒன் ஒன் வந்து நம்ம அன்டிஃபைன் கொடுத்துருந்தோம் இதுல ஒன் ஒன் வந்து ப்ரீவியஸ் அவுட் புட்டோட காம்ப்ளிமெண்ட் கியூஸ் ஒன்னுங்கிறது ப்ரீவியஸ் சொன்ன காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத இந்த கொட்டேஷன் போட்டு காமிச்சிருக்கேன் அதாவது பார்னு போடலாம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆஃப் ப்ரீவியஸ் ஓகேவா அடுத்து அதுக்கு நம்ம போட்டோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு மேப் அதுல நமக்கு என்ன அதே சேம் தான் ரெண்டு என்ன பிரீவியஸோ அது அப்படியே கிடைச்சது அதே மாதிரி இதுலயும் அதே வரைக்கும் சேம் தான் ஒன் சீரோவுக்கும் சேம் தான் இதுல ஒன்னே ஒண்ணு மாட் மட்டும் மாறுது பாருங்க என்ன பண்ணிருந்தோம் ஒன் ஒன் லாஸ்ட் கொடுக்கும் போது அதுல எக்ஸ் இங்க சீரோவா இருந்தாலும் எக்ஸ் ஒன்னா இருந்தாலும் எக்ஸ் இருந்தோம் பட் இப்போ மாறுது இது இது மட்டும் மாறுது இப்ப என்ன ஆகுது இதுல இதுலயும் ஒன்னு இதுலயும் ஒன்னு கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் காம்ப்ளிமெண்ட் ஆகும் என்ன காம்ப்ளிமெண்ட் ஆகும் என் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது ப்ரீவியஸ் இது என்னவா இங்க இது சீரோவா இருந்தா இது ஒன்னா கிடைக்குது இங்க ஒன்னா இருந்துச்சுன்னா இங்க சீரோவா கிடைக்குது சீரோங்கறத நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை ஆஃப் மேப்ல சீரோங்கறத நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை எடுத்துக்கிட்டா போதும் இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் பேர் பண்ணணும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு நம்பரும் இதுல இல்லையா இந்த ரெண்டு நம்பரும் ஒரு பேர் மேல ஒன் ஒன்க்கும் ஒன் சீரோக்கும் இந்த சீரோல இருக்கிறத பேர் எடுத்துக்கிறோம் அதுல நாலு இருந்துச்சு நாள் இருந்துச்சு அப்ப நம்ம அது அதுவே சொன்னோம் நாலு இருந்தது குவாட்ன்னு சொன்னோம் ரெண்டு நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது நம்ம ரெண்டு ஒன்னா சேர்க்கும் போது அது பேர்ன்னு சொல்லணும் ஒருவேளை எட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்ப எட்டு இன்புட் வேற அதிகமா அவுட் புட் கொடுக்கும் போது செல் நிறைய எட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டேட் அது நீங்க கே மேப்ல பாப்பீங்க ஜஸ்ட் இதை பாருங்க இப்ப இந்த ரெண்டு ஒன்னையும் நம்ம என்ன பண்றோம் பேர் பண்றோம் இந்த ரெண்டு ஒன்னையும் பேர் பண்ணும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா காமனா மேலே யார் இருக்கா ஒன் இங்க ஒன் ஜீரோ அப்ப ஜேக்கும் ஒன் கேக்கும் ஒன் சாரி ஜேக்கு ஜேக்கு இதுலயும் ஒண்ணு இதுலயும் ஒண்ணு பட் கேக் என்ன இருக்கு இங்க ஒன்னு இருக்காங்க இங்க சீரோ இருக்காங்க அப்ப கேட்டா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன கிடைக்குது இந்த மேல் பக்கத்துல காலம் பார்க்கும் போது ஜே மட்டும் கிடைக்குது அதுதான் இங்க எழுதிருக்கேன் ஜே மட்டும் கிடைக்குது ஓகே அடுத்து பாருங்க இந்த பேர் இந்த பேர்ல காலம் பார்த்துட்டோம் உள்ளதை எழுதிட்டோம் அப்படியே நீங்க என்ன பண்ணணும் நீங்க ரோ பாக்கணும் இந்த ரெண்டு இந்த சீரோ மட்டும்தான் இப்ப இது சீரோ அவுட்புட் என்ன இருக்கு இப்ப நமக்கு இங்க யார் இது கியூஎன் மைனஸ் ஒன் கியூஎன் மைனஸ் ஒன் என்ன போடணும் பார்னு போடணும் ஏன் பார் போடுறோம் கியூஎன் மைனஸ் ஒன் சீரோடு நமக்கு இந்த பேர் வந்து ஒன் ஒன்ல இருக்கு ஸோ சீரோவோட காம்ப்ளிமெண்ட் தான் ஒன்னு அதனால நம்ம என்ன பண்ணணும் கியூஎன் மைனஸ் ஒன் பார் அல்லது இந்த கொட்டேஷன் போடணும் கியூஎன் மைனஸ் ஒன் இதுதான் அது பிரீதா இப்ப அடுத்த டைம் பாருங்க இப்ப இந்த ரெண்டு ஒன்னையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அவுட்புட் எழுதிட்டோம் அடுத்து நான் என்ன சொன்ன முதல்ல சொன்ன மாதிரியே பேப்பரை அப்படியே ஃபோல்டு பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படியே கட் பண்ணி மடிக்கிறீங்க மடிச்சா என்ன ஆகும் இந்த ஒன்னு பேக் இந்த ஒன்னும் பேக் போகும் ரெண்டு ஒண்ணும் சேரும் இல்லையா அப்ப இந்த ரெண்டு ஒன்னையும் என்ன பண்ணனும் பேர் பண்ணனும் இந்த ரெண்டு ஒண்ணு பண்ணும்போது இந்த இந்த ஒண்ணுக்கு மேல யாரு இருக்கா சீரோ இங்க ஒன் ஸீரோ இங்க ஜே வந்து இங்க சீரோ இருக்கு இங்க ஜே வந்து ஒன்னு இருக்கு அப்ப இது ரெண்டு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஜே டேம் கேன்சல் ஆயிடும் பட் கே டேம் என்ன இருக்கு இதுவும் சீரோ இதுவும் சீரோ ஆனா அவுட்புட் என்ன இருக்கு ஒன்னு அப்போ கே இன்வர்ஸ் கே பார் அப்படி போட்டுக்கணும் ஓகேவா எல்லாம் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் ரோ பாக்கணும் ரோ பாக்கணும் ரோ பார்க்கும்போது இங்க யாரும் இருக்கா ஒன்னு இருக்காங்க இந்த ஒண்ணுக்கும் இந்த ஒண்ணுக்கும் தான் இருக்கு ஸோ இதுவும் ஒன்னு இதுவும் ஒன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல பார் போட தேவையில்ல அப்படியே எழுத்து கியூஎன் மைனஸ் ஒன்னு எழுதிக்கிட்டா போதும் இப்படி தான் கேரக்டர்ஸ் போடணும் இதுதான் ஜே கே ஃபிளிப்லாப்போட கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் அடுத்து இது டி ஃபிளிப்லாப் டி ஃபிளிப்லாப் பாருங்க டி ஃபிளிப்லாப்க்கு ஒரு இன்புட் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எஸ் ஆர் அண்ட் ஜே கே அதுக்கு என்ன பார்த்தோம் ரெண்டுக்குமே இன்புட் ரெண்டு அவுட்புட் ஒரு கிளாக் இருந்தாங்க இதுல ஜஸ்ட் ஒரு இன்புட் ரெண்டு அவுட்புட் அதே கியூ கியூப் அவுட்புட் டிங்கிறது ஒரு இன்புட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம் சோ இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் பாருங்க இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப் இதுல இருக்காங்க அப்படின்னா அப்படியே எஸ் ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு வச்சுக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே என்ன இருந்தது எஸ் ஆர் ஃபிளிப் அப்படியே இருந்துச்சு இங்க மட்டும் என்ன பண்ணா ஒரு ஆர் மட்டும் கொடுத்துருந்தோம் ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம் இது ஒரு இன்புட் எது டிங்கிறது ஒரு இன்புட் இந்த ஒரு இன்புட் தான் கொடுக்குறோம் அந்த ஒரு இன்புட் கனெக்ஷன் எடுத்து

காம்ப்ளிமெண்ட் ஆகும் ஒன்னா இங்கே சீரோ போற ஒரு இன்புட் இந்த இடத்துல என்னவா போகும் ஒன்னுன்னு போகும் ஸோ ஒரு ஆனா ஆனால் சிக்னல் போகுது அடுத்து பாருங்க அடுத்து ஒன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒன்னு போகும் இங்கே என்ன போகும் ஜீரோ போகும் ஸோ டி ஃபிளிப்ளாப்ங்கிறது இவ்வளோ ஃபிளிப்ளாப் சேம் அப்படியே போட்டுக்கிறீங்க பட் இன்புட் மட்டும் ஒன்னு அதில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணி இந்த கேட்டு கனெக்ட் பண்ணுறோம் சரியா இப்போ அடுத்து பாருங்க அதனுடைய ட்ரூத் டேபிள் இதில் பாருங்க டி ஃபிளிப்ளாப் டி ஃப்ளிப்ளாப்புக்கு வந்து ஜீரோ கொடுக்குறோம் அல்லது ஒன் கொடுப்போம் ஒரு இன்புட் தான் இருக்கு ஒன்னு கொடுத்தா ஜீரோ இல்லைன்னா ஒன் சரி ஜீரோ கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இதுல ப்ரீவியஸ் அவுட் புட்டு கியூ என் மைனஸ் ஒன்னுங்கிறது ப்ரீவியஸ் அவுட் புட் ப்ரீவியஸ் அவுட்புட்டு எதுவா இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் டி ஃப்ளிப்ளாப் அதை கன்சிடர் பண்ணாது டி ஃப்ளிப்லாப்பை மட்டும் ப்ரீவியஸ்ல என்ன இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணாது அதுக்கு இன்புட்ல என்ன கொடுக்குறோமோ அதே இன்புட்ல இருக்கிறது தான் அவுட்புட்லையும் கிடைக்கும் இப்போ

இது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் கியூ என்ன சொன்னுங்கிறது ப்ரீவியஸ் அவுட் புட் சீரோ பார்த்தோம் டி ப்ளீப்லாப் அப்படிங்கிற ப்ரீவியஸ் அவுட் புட்டை கன்சிடர் பண்ணாது கன்சிடர் செய்யாது ஸோ டி குடுக்க டீ சீரோ கொடுக்கறோம்னா ரெண்டுமே என்னவா தான் இருக்கும் ஜீரோ அதனால நம்ம மென்ஷன் பண்ணலை ஒன் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன தான் அவுட் புட்டு ஒன்னு தான் ஸோ இப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் ஈக்வேஷன் போடுறோம் ஈக்குவேஷன் எழுதுறோம் இப்போ பாருங்க ரெண்டு ஒன் இது ரெண்டு என்ன பண்ணுவோம் நம்ம பேர் பண்ணுவோம்

அந்த காலம் அந்த டேர்ம் வந்து நமக்கு டெலிட் ஆயிடும் அந்த டேர்ம் வந்து ஒர்க் ஆகாது சரி அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்ப கியூஎன் ஈக்வாலிட்டி என்ன கிடைச்சிருக்கு டி அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய கேரக்டர்ஸ் ஈக்வேஷன் சரியா அடுத்து நம்ம ஐயோ ஒரு நிமிஷம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் எஸ்ஆர் பார்த்துருக்கோம் ஜேகே பார்த்துருக்கோம் டி ஃபிளிப்லாப் பார்த்துருக்கோம் எஸ்ஆருக்கு ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட் அதே அது மாதிரி ஜேகேக்கு ரெண்டு இன்னு ரெண்டு அவுட் புட்டு டி டிக்கு வந்து ஒரு இன்புட் ஒரு ரெண்டு அவுட் அதே மாதிரி சேம் டி ஃபிளிப்லாப்க்கும் இன்புட்டு ரெண்டு அவுட் புட் இதுதான் டி ஃபிளிப்லாப்போட சிம்பிள் ஸோ டி ஃபிளிப்லாப் அப்படின்னு அதில் எப்படி எஸ்ஆர் ஃபிளிப்லாப் டி ஃபிளிப்லாப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் அப்படியே இருக்கும் பட் அதில் வந்து இன்புட்டை மட்டும் நடுவில் ஒரு நாட் கேட் ஜாயின் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு இன்புட்டில் அதே சேம் தான் டி ஃபிளிப்ளாப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப்ளாப் டி ஃபிப்லாப்ங்கிறது அப்படியே ஜேகே ஃபிளிப்ளாப் பட் ஒரு இன்புட்டை அப்படியே இன்னொன்று மெஜ் பண்ணியிருப்போம் இல்லை நாட் கேட் கிடையாது அப்படியே மெஜ் பண்ணியிருப்போம் நீங்கள் பாருங்க இந்த சாரி பாருங்க இதுதான் டி ஃபிளிப்ளப்போட குட் டயகிராம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒன் இன்புட்டு கியூபர் அப்படிங்கிறது ரெண்டு அவுட்புட்டு சரி ஓகேவா இப்போ இந்த இருந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம் அதில் அதே இன்புட்ல இருந்து தான் இன்னொரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது எப்பவும் போல கிளாக் ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் இதனுடைய வீடியோ பார்ப்போம் இப்போ டி ஃபிளிப்ளாப் சீரோ கொடுக்குறோம் அப்படின் போது ப்ரீவியஸ் ஸ்டேட் எல்லாத்துலேயுமே ரெண்டுமே சீரோ நாலு ஃப்ளிப்லா ரெண்டுமே சீரோ அதாவது டி மட்டும் மாறும் டி மற்ற மூணு ஃப்ளிப்லாப்லுமே ரெண்டுமே சீரோ ரெண்டுமே சீரோ இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் என்னவோ அது அப்படியே வந்துடும் இதுல டி ஃபிளிப்ளாப்ல சீரோக்கு இருக்கும்போது ப்ரீவியஸ்ல என்ன இருக்கோ அப்படியே தான் இப்போ நமக்கு அவுட் புட்ல கரண்ட் அவுட் புட்லையும் கிடைக்குது அதே மாதிரி ப்ரீவியஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா அவுட் புட்ல அதே நோ சேஞ்ச் கண்டிஷன் தான் பட் இந்த டி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணது அப்படின்னா டாகல் ஃபிளிப்ளாப் மேலே பார்த்துருக்கோம் டீனா டாக்டல் டாகி எல்லாம் என்ன நம்ம ஜேகே கே பார்த்தோம் டாகில் என்ன சொன்னோம் ப்ரீவியஸ் அவுட் புட்டோட தான் ப்ரெசன்ட் அவுட் புட் ஸோ அதுதான் இங்க என்ன பண்றாங்க டிக்கு ஒன் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் அவுட்புட் முன்னாடி உள்ள அவுட்புட் புட் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அவுட்புட் டீக்கு டிக்கு ஒன் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் அவுட்புட் புட் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அவுட்புட் புட் ஜீரோ ஸோ ஜீரோவோட காம்பி ஒன்னு ஒன்னோட காம்ப்ளிமெண்ட் ஜீரோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னது டாகில் ஜே கேல லாஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட் கண்டிஷன் டாகல் பார்த்தோம் அதே சேம் தான் இந்த டீ ஃப்ளிப்லாப்பில் லாஸ்ட்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு டாகல் டாகுல்ங்கிறது தான் டீ ஃபிளிப்லாப் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அதே மாதிரி நீங்கள் கர்ன் ஆஃப் மேப் ஒரு டீக்கு ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும் இப்போ ஜீரோ ஆர் ஒன்று ப்ரீவியஸ் அவுட்புட்டு ஒன்று அதுக்கு ஜீரோ ஆர் ஒன்று போட்டுட்டோம் இப்போது டீ சீரோவாக இருக்கும்போது டீக்கு சீரோ கொடுக்கும்போது ப்ரீவியஸ் சீரோவாக இருந்தால் ஜீரோ ப்ரீவியஸ் ஒன்னாக இருந்தால் ஒன் நோ சேஞ்ச் கண்டிஷன் இது இப்ப நமக்கு டீல ஒன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு ப்ரீவியஸ் ஜீரோவா இருந்ததுன்னா இங்க காம்ப்ளிமெண்ட் ஆகும் ஜீரோன்னா இங்க ஒன் ஆயிடும் இப்போ ப்ரீவியஸ் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இங்க காம்ப்ளிமெண்ட் ஆகி சீரோ கிடைக்கும் இதுதான் அந்த டாகல் இந்த ஃபிளிப்ளாப் போட டாகல் ஃபிளிப்ளாப் இது கண்டிஷன் இப்ப பாருங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் கேரக்டர் எழுதுறோம் இப்போ இதுவரைக்கும் என்ன இருந்துச்சு ரெண்டு ஒன்னு பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு பேர் பண்ணோம் இப்ப பாருங்க இது டயகனலா இருக்கு இங்க ஒரு ஒன்னு இருக்கு இங்க ஒரு ஒன்னு கார்னலா இருக்கு கார்னர் டயகனலா உள்ளது நம்ம என்ன பண்ண கூடாது பேர் பண்ண கூடாது அப்ப இந்த ஒன் மட்டும் தனியா கன்சிடர் பண்ணனும் பிளஸ் இந்த ஒன்ன தனியா கன்சிடர் பண்ணணும் இப்ப இந்த ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மேல இருக்கா டீ டீ என்னவா இருக்கு ஒன்னா இருக்கு ஸோ இதுல ஒரு இந்த செஞ்சோன்னு பட் நம்ம என்ன பண்றோம் டீ அப்படியே போட்டுக்கிறோம் டீயும் ஒன்னு புட்டும் ஒன்னு அதனால நம்பறோம் டீன்னு போடுறோம் ஒருவேளை டீ சீரோ வந்து நம்ம என்ன போட்டிருப்போம் இங்க டி பார்ன்னு போடுவோம் சரியா இப்போ டீயும் ஒன்னு அவுட்புட்டும் ஒன்னுங்கிறதுனால டீ கொடுக்கட்டும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது மேலே காலம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ரோ பாக்கணும் ரோ பாக்கிறோம் ரோல யார் இருக்கா கியூஎன் மைனஸ் ஒன்னு இருக்காங்க என்னவா இருக்காங்க ஜீரோல இருக்காங்க அவுட்புட் என்னவா இருக்கு ஒன்னுல இருக்கு ஸோ கியூஎன் மைனஸ் ஒன் பார் அதுதான் இந்த இடத்துல இந்த கொட்டை போட்டிருக்கு கியூஎன் மைனஸ் ஒன் பார் சரியா அடுத்தது பிளஸ் இந்த ஒன் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன பண்றோம் ஒன்னு கன்சிடர் பண்றோம் பிளஸ் இந்த ஒன்க்கு மேலே யார் இருக்கா டி இருக்கு டி என்னவா இருக்கு ஜீரோல இருக்கு நமக்கு அவுட்புட் என்ன இருக்கு ஒன் இருக்கு ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இது அப்ப பிளஸ் போட்டுட்டு டி பார் ஏன்னா டி என்னத்துல இருக்கு ஜீரோல இருக்கு அதனால டி பார் இப்போ இந்த ஒன்னுக்கு நேரம் யார் இருக்கா இங்க ரோல கியூ என் மைனஸ் ஒன் இருக்காங்க பட் என்னவா இருக்காங்க ஒன்னா இருக்காங்க அப்ப இங்கேயும் ஒன்னு இங்கேயும் ஒன்னு அப்ப என்ன பண்ணலாம் கியூ என் மைனஸ் ஒன் அப்படிங்கறத மட்டும் எழுதினா போதும் பார் போட தேவையில்லை இதுதான் டி ஃபிளிப் இஸ் ஈக்வேஷன் ஓகே அடுத்து நம்ம ஃபிளிப்ளாப் பார்த்தோம் இப்போ என்ன அது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் டிவைஸ்ன்னு பார்த்தோம் அது செமி செமிகண்டக்டர் மெட்டீரியல் செய்யப்படுறது எல்லாம் எலெக்ட்ரானிக் டிவைஸ் செமிகண்டக்டர் மெட்டீரியல் அது வந்து ஒரு ஒன் பீட் மெமரி செல்லுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது சீக்வன்ஸ் லாஜிக் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் ஆகுது இப்போ இந்த ஃபிளிப்ளாப் எப்படி இருக்கும் ஃப்ளிப்ளாப் நம்ம பார்த்தோம் அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம் எஸ்ஆர் ஜேகே டி டி அதெல்லாம் பார்த்துட்டோம் ஃப்ளிப்லாப் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஃபிளிப்ளாப் டிவைஸ் இருக்கும் இதுதான் இந்த ஃபிளிப்ளா அப்படிங்களா இன்டரேட்டட் சக்யூர் ஐசி ஸோ நீங்கள் கேட்டு யூஸ் படிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அண்டு கேட்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒரு செவன் ஃபோர் சிரி ஃபோர் தௌசண்ட் சீரீஸ்ல ஒரு ஐசி அண்டு கேட்டுக்கு ஆறு கேட்டு நாள் ஒரு ஒரு கேட்டுக்கும் இந்த ஐசி நம்பர் மட்டும் மாறும் அதே மாதிரி தான் சேம் ஃப்ளிப்ளாப்புக்கும் ஃபிளிப்ளாப்புக்கும் இந்த ஐசி நம்பர் மட்டும் மாறும் இது ஐசி தான் ஸோ இது போர்டீன் பின் கொண்ட ஒரு ஐசி இது எஸ்ஆர்எஃப் ஃப்ளிப்ளாப் எஸ்ஆர்எஃப் ஃப்ளிப்ளாப்போட ஒரு டைராம் உங்களுக்கு ஒரு ஐசி காட்டிருக்கேன் இருக்கேன் எஸ்ஆர் பிளிப்லாப் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த பின் நம்பர் ஐசி நம்பர் வச்சு சொல்றேன் இந்த ஐசி நம்பர் இருக்கு இல்லையா எஸ்என் செவன் ஃபோர் சி டபுள் ஓ என் இந்த நம்பர் தான் இந்த ஃபிளிப்லாப் இது வில்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை காட்டு இருக்கு அதுல உள்ள மாதிரி ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பின்னு இந்த பக்கம் இந்த பக்கம் ஏழு பின்னு சோ நம்ம ஐசியில எது முதல் பின்னு அப்படின்னு கனெக்ட் பண்ண முடிக்கணும்னா அந்த ஐசிக்கு மேல ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பின் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படி இந்த சீக்வென்ஸ்ல ஏழு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் இது எட்டாவது பின் ஸோ எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூணு பதினாலு இந்த ஏழாவது பின் அப்படிங்கிறது கிரவுண்டு இந்த சப்ளை வோல்டேஜ் சப்ளை கொடுக்கறதா அந்த பின் அதுக்கு ஸோ ஓகேவா இப்போ இந்த ஒன்னும் ரெண்டு என்னவா இருக்கு இந்த கேட்டுக்கு மூணாவது பின் என்னவா இருக்கு இது அவுட் அதே மாதிரி நாலும் அஞ்சும் இன்புட்டு இந்த ஆறுங்கிறது அவுட் அது பின்னு கிரவுண்டு அப்படியே பாருங்க ஒன்பதும் பத்தும் இன்புட்டா இருக்கு எட்டு வந்து அவுட் புட்டா இருக்கு அதே மாதிரி பன்னெண்டும் பதிமூணும் இங்கே இன்புட்டா இருக்கு இந்த இடத்துல பதினொன்னு அவுட்புட்டா இருக்கு ஸோ இந்த ஃபோல்டின்னு வந்து பின் அது வந்து சப்ளை வோல்டேஜ் சரி ஐப்னா அந்த தான் அது ஆர் பிளிப்ளாப் ஒரு நம்பர் ஒரு நம்பர் இருக்கு ஜே இருக்கு அது மாதிரி டிப் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு ஃப்ளிப்ளாப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்ன முதல்ல நேண்டு கேட்டாலே செய்யலாம் நார் கேட்டாலும் செய்யலாம் நம்பர் மாறும் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இதுதான் அதோட பின் ஆயிரம் ஓகே இப்போ ஃபிளிப்ளாப் என்ன எது பார்த்தோம் இது எங்க யூஸ் ஆகுதுலாப் சர்க்கியூட்றது நம்ம எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் எங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபிளிப்ளாப் சர்யூட்ஸ் ஆர் மெயின்லி ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ்

கெப்பாசிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணனும் அது ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பிட்ஸ் நிறைய பிட்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ லிப்லாப்ங்கிறது நல்லது ஒரு பிட்டை தான் நமக்கு என்ன பண்ணும்னு சொன்ன ஒரு பிட்டை தான் ஸ்டோர் பண்ணணும் சொன்னேன் இப்போ நிறைய பிட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணனும் அப்படின்னும் போது வி ஹவ் டு யூஸ் அ குரூப் ஆஃப் லிஃப்லாப் நிறைய ஃப்ளிப்லாப் அதாவது குரூப் ஆஃப் லிப்லாப் நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படி பேரு தான் ரெஜிஸ்டர் சச் எ குரூப் ஆஃப் லிஃப்லாப் இஸ் நொன் ஆஸ் எ ரெஜிஸ்டர் அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ளிப்ளாப் நிறைய சேர்க்கறதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர் ஸோ அது நாலு பின்னு நாலு ஃபிளிப்ளப் சேர்த்தோன்னா அது ஃபோர் பிட் ரெஜிஸ்டர் எட்டு ஃபிப்ளப் சேர்த்தோன்னா அது எயிட் பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தி ரெஜிஸ்டர்ஸ் தட் அலோஸ் ஆர் அஸ் ரெஜிஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ் ஆகுது டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணவும் அது யூஸ் ஆகுது ஸோ ஓகே நம்ம அடுத்து போகலாம் டைம் முடியாது அடுத்து போகலாம் ஒய்ஆர் ரெஜிஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் இப்போ பிளிப்லாப் வந்து எப்படி செஞ்சு பார்த்தோம் அது எங்க யூஸ் ஆகுது பார்த்தோம் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தோம் ரெஜிஸ்டர்னா என்னன்னு பார்த்தோம் குரூப் ஆஃப் ஆஃப்லாப்ஸ் பார்த்தோம் நிறைய வந்து சேர்க்கறது ஏன்னா ஒரு ஃபிளிப்ளாப் ஒரு தான் ஸ்டோர் பண்ணும் ஸோ குரூப் ஆஃப் சேர்க்கும்போது நாலு பிட் நாலு சேர்க்கும்போது அது நாலு ஃபோர் பிட் ரெஜிஸ்டர் எட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது எயிட் பிட் அப்படி சொல்றோம் இப்போ அந்த ரெஜிஸ்டர்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் ஏன் அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா வேகம் அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும் நல்ல ஸ்பீட் அதாவது ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குயிக்லி அக்செப்ட் ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அதாவது மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் அது எப்படி இருக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஸ்பீடா ஒர்க் ஆகுது தட் ஆர் பீங் யூஸ்டு இமீடியட்லி பை த சிபியு நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல சிபியூல அது யூஸ் ஆகுது நம்ம கொடுக்குற இன்புட் டக்கு டக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ப்ராசஸருக்கு போகணும் அப்படி இல்லையா ஸ்பீடா வேகமாக ரன் பண்ணணும் இல்லையா எங்க யூஸ் ஆகுது அதுக்கு ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் ஆகுது தேர் ஆர்ஸ் பார் வேரியா ப்ராசஸிங் அதாவது வெவ்வேறு வேலைகள் செய்யுமா வெவ்வேறு இந்த ரெஜிஸ்டர்ஸ் டைப் இருக்கு அது மெமரி பண்றதுக்கு அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ப்ராசசர் ஒர்க் பண்றதுக்கு ப்ராசசர் ரெஜிஸ்டர் சொல்றோம் மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த மெமரி ரெஜிஸ்டர் சொல்றோம் டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் அந்த அது என்ன வேலை செய்யுதோ அதை பொறுத்து அதோட அடிப்படையான பேர்களும் மாறும் அது நம்ம ரெஜிஸ்டர்ஸ் வந்து கிளியரா அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம் வேரியஸ் பர்பஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் ஆல்சோ நோன் அஸ் மெமரி ரெஜிஸ்டர்ஸ் டேட்டா ப்ராசஸிங் மெமரி ரெஜிஸ்டர் தே கேன் ஃப்ரம் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் ஆஸ் எ ப்ராசஸர் ரெஜிஸ்டர் எதுல இருக்கு ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சிஸ்டத்து சிபியூல ப்ராசஸர்ல இது இன்பில்ட் ஆயிருக்கு அந்த ப்ராசஸர்ல உள்ள ப்ராசஸர் ரெஜிஸ்டர் தான் என்ன பண்ணது ஒரு ஒரு இன்புட் குடுக்க கொடுக்க டக்கு ஸ்பீடாக என்ன பண்ணுது அக்சஸ் பண்ணிக்குது அதை மெமரி ஸ்டோர் பண்ணிக்குது அதை டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணுது ஸோ ரெஜிஸ்டர்ஸ்ங்கிறது நம்மளுடைய சிபியூல உள்ள ப்ராசஸர்ல யூஸ் பண்றோம் அண்டு வேற கவுண்டர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தோம் அடுத்து கவுண்டர்ஸ் சொன்னோம் கவுண்டர்ஸ்னா என்ன கவுண்டர்ஸ் அதுல எங்க ஃபிளிப்லாப் யூஸ் ஆகுது கவுண்ட் கவுண்டர்ஸ் டிஜிட்டல் டிவைஸ் அவுட் புட் ஆஃப் த கம்ப்யூட்டர் இன்க்ளூட்ஸ் த

அது டோக்கன் கவுண்டர் வந்து டிஸ்பிளே ஒரு முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து டிஸ்பிளே இல்லையா டோக்கன் கவுண்டர் அது அடுத்தது மைக்ரோவே ஓவன் டைம் செட்டிங்ஸ் இந்த மாதிரி செட்டிங்ஸ் கவுண்டர்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி டிவிஷன் இதுலலாம் என்ன ஆகுது கவுண்டர்ஸ் யூஸ் ஆகுது பிகாஸ் கவுண்டர் சர்க்கியூட்ஸ் ஆக்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் பிளிப்லாப்லாப் பேஸ் பண்ணி கவுண்டர் சர்க்கியூட் ஒர்க் ஆகும் அண்ட் இட் வில் பி கவுண்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப்ஸ் எத்தனை எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிப்ளாப் இருக்கோ அதை பொறுத்து தான் வேல்யூ கவுண்ட் பண்ணுறதும் பண்ணும் ஸோ இது வந்து கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸாக நடக்கும் இப்போது ஒரு பேங்க்ல உதாரணத்துக்கு பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒன் சீர ஒன் டோக்கன் ஒன் சொல்லும் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்த டோக்கன் டோ அதுக்கு ரிகாங்க கொடுத்தது என்னடுது அடுத்தடுத்து இந்த சீக்வன்ஸாக போகும் அதுதான் வந்து ரெஜிஸ்டருக்கும் கவுண்டர்ஸ்க்குள்ள கவுண்டர்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபிளிப்ளாப்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம் அதோட சக்யூர் டைக்ராம் ட்ரூத் அதெல்லாம் பார்த்துருக்கோம் கேரக்டர் சீக்வன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெயில் அடிக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம்